ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th தமிழில் செகண்ட் யூனிட்டில் ஃபைனல் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் எல்லாமே பார்த்துட்டு மொழியை ஆள்வோம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது இந்த பாட சம்மந்தமாக ஏதாவது அறிஞர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அறிவை விரிவிசை அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தோட லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த நூலை எந்த ஆசிரியர் வந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லி, அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே நம்ம வந்து படிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பல உள் தெரிக இது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், புகழ்ச்சிகள் கூறுகிறோம் இப்படின்றத சொன்னது யார்? பாரதியார். நான் சொன்னேன், காற்றே வா அப்படின்ற பாடத்தில் வந்து பாரதியார் வந்து காற்றை பற்றி சொல்லியிருப்பார். உனக்கு வந்து நாங்கள் நிறையா பாட்டு பாடுறோம், நிறையா புகழ்ச்சிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் நமக்கு வந்து பாரதி அப்படின்றதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். இந்த பாட்டில் எந்த மாதிரி நயங்கள் வந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரியணும். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். முத எழுத்து எப்படி இருக்குது? உனக்கு உனக்கு. அப்போ முத எழுத்து ரெண்டு ஒரே மாதிரி வந்தால் அது என்னது? மோனை. முத எழுத்து ரெண்டு ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து மோனை. இதே இது ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து எதுகை. அப்போ இதில் வந்திருக்கக்கூடிய நயம் அப்படின்னு பார்த்தோம்னா மோனை மற்றும் எதுகை. மோனை மற்றும் எதுகை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஐ உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 15ஆம் தேதி உலக காற்று தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சென்டென்ஸ், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே அப்படின்ற சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் கொஸ்டினில் வந்து ஜூன் 15 உலக காற்று நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு, உலக காற்று நாள் ஜூன் 15 தான். சுற்றுச்சூழல் தினம் என்னைக்கு? ஜூன் 5. இதோட சேர்த்து படிச்சுக்கணும். ஜூன் 5ன்றது உலக சுற்றுச்சூழல் தினம், ஜூன் 15 அப்படின்றது உலக காற்று தினம். அப்போ மொதல் சென்டென்ஸ் கரெக்டு. ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, காற்றாலை மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுல தமிழகம் வந்து 2ஆம் இடம் சொல்லியிருக்காங்க. இது தப்பு. தமிழகம் வந்து 8வது இடத்துல இருக்குது, தமிழகம் முதல் இடத்துல இருக்குது. அப்போ 2ஆம் இடம் சொல்லியிருக்காங்க, இது வந்து தப்பு, முதல் இடத்துல இருக்குது. மூணாவது செய்தி என்ன சொல்லியிருக்காங்க, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இது கரெக்டு, காற்றோட ஆற்றலை வச்சு தான் நம்மளோட முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடல் கடந்து வாணிகம் பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படின்றது அன்னைக்கு கிடையாது. இன்றைக்கி வந்து திசை காட்டக்கூடிய கருவி அது இதுன்னு வந்து வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு இருந்தவங்க எப்படி கடலில் போனாங்க அப்படின்னா காத்தோட திசையை வச்சு தான் அவங்க வந்து வணிகம் பண்ணாங்க. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கெல்லாம் போனாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து என்னென்னா கரெக்டு. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா, செய்தி 1-3 சரி, இதுதான் கரெக்டு. ரெண்டாவது சென்டென்ஸ் நமக்கு வந்து தப்பு. மூணாவது கொஸ்டின், பாடு இம்மில் பனிக்கடல் பருகி, இது எந்த நூலில் வரக்கூடியது அப்படின்னா முல்லைப்பாட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் அப்படின்றத இந்த பாடம் நடத்துகிறப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். பாடு இம்மில் பனிக்கடல் பருகி, இது வந்து என்ன சொல்லுது? ஒரு சயின்ஸை பற்றி ஒரு நியூஸ் வந்து சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். இப்போ கீழே இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஆவியாகி மேலே போகும். மேலே போய் என்ன செய்யும்? திரும்ப வந்து மேகமாக தான் மாறும். மேகம் திரும்ப நமக்கு மழையாக வந்து வரும். அதுதான் நமக்கு வந்து அறிவியல் செய்தியாக சொல்லியிருக்காங்க, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். நெக்ஸ்ட்டு, பெரிய மீசை சிரித்தார். இந்த பெரிய மீசை அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நமக்கு வண்ணத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இலக்கண பகுதியில் சொன்னேன், பெரிய மீசை சிரித்தார், முறுக்கு மீசை வந்தார், சிவப்பு சட்டை பேசினார். இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொன்னோம் அப்படின்னா அது வந்து அன்மொழி தொகை. இது வந்து என்னது? அன்மொழி தொகை. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின், பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன? கொண்டல். கொண்டல் அப்படின்றது எந்த காற்று? கிழக்கு பக்கம் இருந்து வீசக்கூடிய காற்று தான் கொண்டல். இதுக்கு நான் அந்த இடத்துல ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன், கொண்டல் அப்படின்றது கிழக்கு. ரெண்டாவது கொஸ்டின், கோடை. கோடை அப்படின்றது எந்த பக்கத்துலேருந்து காற்று வீசினா நமக்கு கோடை காற்றாக இருக்கும்? மேற்கு பக்கம் இதுலேருந்து வீசிச்சு அப்படின்னா அது வந்து கோடை. மேற்கு கோடை ரெண்டுமே ரிட்டக்கொம்பு அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். மூணாவது, வடக்கு பக்கம் இருந்து வீசக்கூடிய காற்று தான் வாடை காற்று. வடக்கு வாடை, வடக்கு பக்கத்துலேருந்து வீசக்கூடிய காற்று வாடை காற்று. தெற்கு பக்கத்துலேருந்து வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, 3-1-4-2. 3-1-4-2 அப்படின்றதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அடுத்த பக்கம் 5வது கொஸ்டின், மா அல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
மால் அப்படின்னா என்ன அப்படின்னா திருமால், திருமால் தெய்வத்தை தான் நமக்கு மால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மால் அப்படின்னா திருமால். இதுக்குரிய இலக்கண குறிப்பு வந்து என்ன அப்படின்னா இசை நிறை அளபடை, செய்யுள் இசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் சொன்னேன் உயிர் எழுத்துக்கள் வந்து அளபெடுத்து வரும். அளபெடுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்னு, இசை நிறை, செய்யுள் இசை, சொல்லிசை இந்த மாதிரி வரும். நமக்கு இந்த திருமால் அப்படின்றத மால்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அர்த்தம் வந்து நமக்கு திருமால்னு தெரிஞ்சிருச்சு. இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா இசை நிறை அல்லது செய்யுள் இசை அளபடை. இதை வந்து நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த நெடுவினாவில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க மூணாவது கேள்வி, மலர்ந்து மலராத பாதி மலர் போல. இது நமக்கு ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல், பாசமலர் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய பாட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, மலர்ந்து மலராத பாதி மலர் போல அப்படின்னு சொல்லி. இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன். இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இதில் வந்து என்ன கதை இருக்கும், அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணாக வந்து இருப்பாங்க, கண்ணுக்கு கண்ணாக இருப்பாங்க. அப்போ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கண்ணதாசன், இந்த பாட்டோட ஆசிரியர் கண்ணதாசன். இது வந்து நமக்கு கொடுத்து வந்து கேட்கலாம் இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு. யார், கண்ணதாசன். நம்ம புக்கில் இருக்கனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன, மொழியை ஆள்வோம் வந்து பார்க்கணும். ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டிலிருந்து ரெண்டு லைனை எடுத்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த லைன் நமக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லைன் கொடுத்துருக்காங்க, எங்களிடம் வந்தால் மட்டும் அழுக்காகி விடுகிறாய் அப்படின்ற கூற்ற சொன்னவர் யார் அப்படின்ற கேள்வியை ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காற்றை பற்றி இவரும் சொல்லியிருக்காரு. நம்ம இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம எதை பற்றி பார்த்தோம், உரைநடையிலையும் காற்றை பற்றி பார்த்தோம், செயல் பகுதியிலையும் காற்றை பற்றி பார்த்தோம், நெக்ஸ்ட் நம்ம துணை பாடத்துலையும் காற்று அதோட சம்மந்தமான புயலை பற்றி பார்த்தோம். நமக்கு இந்த பின்னாடி இருக்கக்கூடியதுலையும் காற்றை பற்றியே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்துல் ரஹ்மான், அதாவது பொய்கை அப்படின்ற அந்த ஆற்று பக்கம் போனோம் அப்படின்னா அந்த காற்று வந்து நல்லா ஜில்லுன்னு குளிர்ந்த காற்றாக இருக்கான், பூக்கள் பக்கம் இருக்கக்கூடிய காற்று நல்ல நறுமணமான காற்றாக இருக்குது, புல்லாங்குழலை நம்ம ஊதுறப்போ உள்ளே போகக்கூடியது நம்மளோட மூச்சு காற்று. அது எப்படி வருது நமக்கு, உள்ளே போகிற காற்று வெளியே வரப்போ இசையாக வந்து வருது, ஏதோ ஒரு மியூசிக்காக வந்து வருது. ஆனால் மக்கள்கிட்ட எங்கக்கிட்ட இருக்க காற்று மட்டும் அழுக்காயிருது. ஏன், நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், காற்றை வந்து மாசுபடுத்துகிறோம். புல்லாங்குழல்கிட்ட போச்சுன்னா அது இசையாக மாறுது, மலர்கள்கிட்ட போனால் நறுமணமாக மாறுது, ஆற்றுக்கிட்ட போச்சுன்னா அது வந்து குளிர்ந்ததாக மாறுது, அது தண்ணிக்கிட்ட போகிறப்ப அது வந்து ஜில்லுன்னு வந்து மாறுது. ஆனால் மக்கள்கிட்ட வர்றப்ப, நம்மக்கிட்ட வர்றப்ப எப்படி ஆகிருது அப்படின்னா அழுக்காகிறது அப்படின்ற மாதிரி அப்துல் ரஹ்மான் வந்து சொல்லியிருக்காரு, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நெக்ஸ்ட்டு வேறு என்ன லைன்லாம் இதில் முக்கியமான லைன், இது வந்து ஆல்ரெடி கேட்டுட்டாங்க அந்த லைனு. வேறு கேட்டால் எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, நெடு நாட்களாகவே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அப்படின்னா விளக்குகளில் இருந்து பறிக்கும் சுடர்களை, விளக்குகளில் இருந்து அந்த ஒளி சுடர் வருதுல்ல, அதை பூக்களில் இருந்து நீ நறுமணத்தை எடுத்துகிட்டு வரியே காத்தே, நீ பூக்களில் இருந்து நறுமணத்தை எடுத்துகிட்டு வர்ற, வீணையில் இருந்து அந்த இசையை வந்து எடுத்துகிட்டு வர்ற, இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போய் எங்கே போய் ஒளிச்சு வைக்கிற அப்படின்ற மாதிரி காற்றை வந்து அந்த மாதிரி வந்து அப்துல் ரஹ்மான் வந்து பாடுறாரு. நீ நறுமணத்தை எடுக்கிற, ஜில்னஸை எடுக்கிற, எல்லாத்தையும் எடுக்கிற, இதெல்லாம் கொண்டு போய் எங்கே போய் வைக்கிற அப்படின்ற மாதிரி காற்றை வந்து அவளை பெருமைப்படுத்தி பாடியிருக்காரு அப்துல் ரஹ்மான். நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த பின்னாடி பக்கம் இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்கணும். இங்கே பூக்களை பற்றி அரிய இலக்கிய செய்திகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து கேட்கலாம், பூ அப்படின்றது இருக்குது, பூ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ரோஜாப்பூ அப்படின்னு சொல்லி நிறையா பூ வந்து இருக்குது. ஒரு சில பூக்கள் வந்து அந்த மரத்தில் வந்து இருக்கும், ஆனால் வந்து நம்மளால் பார்க்க முடியாது, அந்த மரத்தில் இருக்கும் ஆனால் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கு காட்சி தராமல் அந்த பார்க்கறதுக்கு அரியதாக இருக்கக்கூடிய மலர்கள் என்ன மலர்கள் அப்படின்னா ஆலமலர், பலாமலர். இப்போ நம்ம பலாப்பழம் பார்த்துருக்கோம், பலாப்பழம் ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த பலா பூவை நம்ம பார்த்துருப்போமா அப்படின்னா போகிறப்ப வரப்ப நம்ம பார்த்துருக்க முடியாது, அதில் பூ வந்து தானே நமக்கு வந்து காயாகி கனியாகுது. அப்போ இந்த பூ அப்படின்றது வெளியே வந்து பார்க்காம, பூன்றது இருக்குது ஆனால் வந்து வெளியே வந்து காட்சிப்படாமல் இருக்கும், அது என்னென்ன மரம் அப்படின்னா ஆலமலர், பலாமலர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கண்ணிக்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள், ஆள பார்க்க முடியல, ஆள ஆலமலர், பலாமலர், ஆள பார்க்க முடியல, ஆள இருக்காங்க ஆனா வந்து ஆளை வந்து நம்ம வந்து அடிக்கடி பார்க்க முடியல, ஆளா பலா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மலர் உண்டு பெயர் உண்டு ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் சுள்ளி மலர், பாங்கர் மலர். என்னென்ன மலர்கள், சுள்ளி மலர், பாங்கர் மலர்.
அது பாசம் இருக்குது, ஆனால் வந்து வெளியே வந்து காட்ட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்குது, பாசம் இருக்குது, வெளியே வந்து காட்ட மாட்டாங்க. பாசு, பாங்கர் மலர், சுள்ளி மலர், இது என்னது, இதுதான் இருக்குது, ஆனால் வந்து உறுதியாக வந்து தெரியலை. பாசம் இருக்குன்றது தெரியும், ஆனால் வந்து உறுதியாக வந்து தெரியல. பாசு பாங்கர் அப்படின்றப்ப பாங்கர் மலர், சுள்ளி மலர். நெக்ஸ்ட்டு, அகவிதல் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் என்ன அப்படின்னா, அத்தி ஆலம் கொளுஞ்சி பலா. அத்தி ஆலம் கொளுஞ்சி பலா, இது எல்லாமே என்ன அப்படின்னா, வெளியே வந்து காட்சிப்படாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. வெளியே வந்து நமக்கு வந்து அவ்வளோவா வந்து தெரியாது, போய் பிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நார்மலாக மற்ற மலர்கள் மாதிரி வெளியே வந்து தெளிவாக வந்து தெரியாதது தான் அத்தி ஆலம் கொளுஞ்சி பலா. நெக்ஸ்ட்டு, மக்களுக்கு விருப்பம் இல்லாத மலர்கள் ஒரு சில மலர்கள் வந்து இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, அதாவது அதோட வாடை வந்து பிடிக்காமல் இருக்கும், அதை வந்து அவ்வளோவா பயன்படுத்த மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் ஒதுக்கின மாதிரியே ஒரு சில மலர்கள் வந்து இருக்குது, அதுவும் மலர் தான், அவ்வளோவா வந்து விரும்பப்படாத மலர்கள் என்னென்ன அப்படின்னா, நெருஞ்சி, எருக்கு, பூளை, குருகி பூளை, வேலை, ஊமத்தம், கள்ளி, முருங்கை, இது எல்லாமே மக்களால் விரும்பப்படாதது. எல்லாமே பார்த்தா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும், பூளை பூளை வேலை இந்த மாதிரி, ஒரு ஊமத்தம், கள்ளி, முருங்கை, அது நெருஞ்சி, எருக்கு, இது எல்லாமே வந்து மக்களால் விரும்பப்படாத ஒன்று. இந்த பூக்களில் இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க, இலுப்பை பூ. இலுப்பை அப்படின்ற ஒரு தாவரம் வந்து இருக்குது. அந்த பூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப இனிப்பாக வந்து இருக்குமா, இலுப்பை பூவோட, இலுப்பை அப்படின்றதோட அந்த பூக்கள் வந்து ரொம்ப இனிப்பானது. இலுப்பையோட பூக்கள் ரொம்ப இனிப்பானதாக இருக்கும். கரடிகள் இருக்குல்ல, கரடிகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூனா இதுதான். இந்த மரத்தில் போய் ஏறி ஏறி அந்த பூவெல்லாம் பறித்து பறித்து இந்த கரடி வந்து சாப்பிடுமா, இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க ஒன்று. நெக்ஸ்ட்டு, பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும். இப்போ தண்ணி இருக்குது, தண்ணிக்கு வந்து நிறம் இருக்கானா இல்லை, சுவை இருக்கானா இல்லை, தண்ணிக்கு நிறமும் இல்லை சுவையும் இல்லை. ஆனால் இந்த பாதிரிப்பூ தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த தண்ணி கூட அவ்வளோ மணமாக இருக்குமா. அப்போ தண்ணியை மணமாக்கக்கூடிய ஒரு மலர் அப்படின்னா பாதிரிப்பூ. என்ன பூ? பாதிரிப்பூ. நெக்ஸ்ட்டு, மூங்கில் மரங்கள் இருக்குது. இந்த மூங்கில் மரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, பூ பூத்து காய் வந்து அது கனியாக மாறும். அதுதான் என்னவாக மாறுது அப்படின்னா, மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மூங்கில் அரிசி எதுலேருந்து வருது? மூங்கில் மரத்துலேருந்து வருது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவும் கூட, மூங்கில் அரிசி மூங்கில் மரத்துலேருந்து வருது. இதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் யார் சொன்னது அப்படின்னா, கோவை இளஞ்சேரன், கோவை இளஞ்சேரன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, அந்த அரிய மலர், அரிய மலரோட இலக்கண குறிப்பு. அரிய மலர் இது வந்து ஒரு குறிப்பு பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய இந்த கலைச்சொற்கள் வந்து நம்ம வந்து படிக்கணும். கலைச்சொற்கள் கண்டிப்பாக பொருத்துகளையோ அல்லது வந்து நார்மலாக கேட்குற கொஷின்லேயே நமக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கொஷின் வந்து எல்லா எக்ஸாம்லையும் வந்து கேட்குறாங்க. ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், டோர்னடோ அப்படின்றது சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படின்றது பெருங்காற்று, லேண்ட் ப்ரீஸ் அப்படின்றது நிலக்காற்று. லேண்டுன்னு வந்துட்டாலே நமக்கு நிலம்னு தெரியும், சி அப்படின்னு வந்துட்டு அது வந்து கடல்னு தெரியும், வேர்ல்ட் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று, சுற்றி சுற்றி காத்தடிக்கிறது தான் இப்படி வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, அறிவை விரிவு செய், குயில் பாட்டு. குயில் பாட்டோட ஆசிரியர் பாரதியார். அதோ அந்த பறவை போல, இதோட ஆசிரியர் யாருன்னா முகமது அலி. அதோ அந்த பறவையோட முகத்தை பாருங்கள், முகமது அலி. அதோ அந்த பறவை போல முகமது அலி, அந்த பறவை, அதோ அந்த பறவையோட முகத்தை பாருங்கள் முகமது அலி. நெக்ஸ்ட்டு, உலகின் மிகச்சிறிய தவளை. உலகின் மிகச்சிறிய தவளை எது, யார் எழுதுனது அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், இவர் வந்து விருதுநகரை சேர்ந்தவர். இவர் விருதுநகரை சேர்ந்தவர். இவரோட ஒரு நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணனோட நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலபஸ்லேயே இருக்குது சாகித்ய அகாதமி விருது யார் வாங்கினா, எந்த நூலுக்கு வாங்கினாங்க, எந்த இயர் வாங்கினாங்க, இது எல்லாமே நம்ம படிக்கணும். அந்த ஆசிரியர் வேறு ஏதாவது நூல் எழுதியிருந்தாலுமே அதை வந்து நம்ம படிக்கணும். இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் கூட அந்த அசுரன் படத்தோட சம்மந்தமாக வந்து கேட்டிருந்தாங்க, இதோட ஆசிரியர் யார் அப்படின்லாம். அப்போ இப்போ நம்ம என்ன படிச்சுக்கணும், இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் என்ன வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. எந்த நூலுக்காக அப்படின்னா, சஞ்சாரம், சஞ்சாரம் அப்படின்ற நூலுக்காக வாங்கியிருக்காரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இவரை பற்றி நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இவரை பற்றி இந்த நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். உலகின் மிகச்சிறிய தவளை அப்படின்ற அந்த நூலோட ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, ஜல் புயல் வந்துச்சு. இது எங்கே இருந்துச்சு அப்படின்னா, சென்னைக்கு தென்கிழக்கு, சென்னை இருக்குது அப்படின்னா தெற்கு பக்கம் கிழக்கு பக்கம், தென்கிழக்கில் 150 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து மையம் கொண்டிருந்துச்சு அப்படின்ற ஒரு வானொலி நியூஸ். அப்போ வந்து ஒரு வானொலி நியூஸை நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இதோட நமக்கு வந்து இந்த செகண்ட் யூனிட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம தேர்டு யூனிட் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.